வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக பொதுயா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களை தன்னிறைவு இந்தியாவை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளாக மாற்ற வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் வந்தே பாரத் மூன்றாம் கட்ட திட்டத்தின் கீழ் நாற்பத்தி மூன்று நாடுகளுக்கு நாநூற்று முப்பத்தி இரண்டு விமானங்கள் இயக்கப்படும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல் வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்த பாகிஸ்தானுடன் தொழில்நுட்ப அளவில் பேச்சுவார்த்தை ஜூன் பதினெட்டாம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்று சதவீதமாக அதிகரிப்பு சமூக பரவல் நிலையை எட்டவில்லை என மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தகவல் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் தீவிர முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுமா தமிழக அரசு இன்று பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைத்தார் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு ஏற்பாடுகள் தீவிரம் செய்திகள் விரிவான கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களை தன்னிறைவு இந்தியாவை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இந்திய வர்த்தக கூட்டமைப்பின் தொன்னூற்றி ஐந்தாவது வருடாந்திர அமர்வு கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் நேற்று அவர் தொடக்க உரையாற்றினார் அப்போது பேசிய பிரதமர் கொரோனா தொற்றுக்கு எதிராக ஒட்டுமொத்த உலகமும் போராடி வருகிறது என்றும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களை இந்திய மக்கள் வாய்ப்பாக மாற்ற வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டாா் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளால் உலக நாடுகள் நம்பிக்கையான கூட்டாளியை எதிர்நோக்கி இருப்பதாகவும் இந்தியாவுக்கு அதற்கான வலிமையும் ஆற்றலும் உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்று மட்டுமின்றி வெட்டுக்கிளி தாக்குதல் புயல்கள் கனமழை நில அதிர்வுகள் எண்ணெய்க்கிணறு தி போன்ற பேரிடர்களையும் இந்தியா சந்தித்து வருவதாகவும் இத்தகைய பேரிடர்களை வெற்றிகரமாக சமாளிக்கும் அனுபவம் நமக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் பல்வேறு சவால்களுக்கிடையில் பணியாற்றுபவர்கள்தான் புதிய வாய்ப்பை பெறுகிறார்கள் என்றும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மிகப்பெரிய திருப்பு முனையாக நாம் மாற்றிக்காட்ட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் சுயசார்பு இந்தியா திட்டம் கடந்த ஆறு ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட கொள்கைகளில் சிகரமானது என்று குறிப்பிட்ட பிரதமர் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்கள் சுயசார்பு இந்தியா திட்டத்தை விரைவுபடுத்த வழிவகுக்கிறது என்றும் குறிப்பிட்டார் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க வேண்டும் உள்நாட்டு பொருட்களையே உபயோகிக்க வேண்டும் என்ற சுவாமி விவேகானந்தரின் போதனைகளை சுயசார்பு இந்தியா திட்டம் முன்னெடுத்துச் செல்லும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு அவற்றை வெளிநாட்டு சந்தைகளில் விற்கும் நிலை ஏற்பட வேண்டும் என்றும் இதற்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மறுசீரமைப்பு மிகவும் அவசியம் என்றும் அப்போது பிரதமர் குறிப்பிட்டார் பிளாஸ்டிக் பொருட்களின் உபயோகத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்துவதன் மூலம் சணல் உற்பத்தி பொருட்களின் சந்தை விரிவடையும் என்றும் மூங்கில் மற்றும் இயற்கை சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்வதன் மூலம் வடகிழக்கு இந்தியா அத்துறையில் மிகப்பெரிய கேந்திரமாக திகழ முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் प्लग एंड प्ले की तरफ से तरफ ले जाना है ये समय कंजर्वेटिव अप्रोच का नहीं है बल्कि आगे बढ़कर बोल्ड डिसीजंस का है बोल्ड इन्वेस्टमेंट का है ये समय भारत में एक ग्लोबली कॉम्पिटेटिव डोमेस्टिक सप्लाई चेन तैयार करने का है इसके लिए उद्योग जगत को अपनी मौजूदा सप्लाई चेन के सभी स्टेक होल्डर्स को संकट से निकालने में मदद भी करनी है और वैल्यू एडिशन में उनकी हैंड होल्डिंग भी करनी है हिंदीविल कोरोना தொற்று ಸಮೂಹ ಪರವлನ لیے ಎಟ್ಟವಿಲ್ಲ ಎಂದು ಇಂಡಿಯಾ ಮಾರುತ್ವಾಾರೈಚ್ ಕೌನ್ಸಿಲ್ ತೆರಿಬಿತ್ತುಲ್ಲದು ದಲ್ಲಿಯಿನ ನೇತೃ ಸೈದ್ಯಾಲರ ಸಂಧಿತ ಇಂಡಿಯಾ ಮಾರುತ್ವಾಾರೈಚ್ ಕೌನ್ಸಿಲ್ ನ ತಲೆಮೈ ಯಕ್ನರ್ ಮಾರುತ್ವರ್ ಬಲರಾಮ್ ಬಾರ್ಕ್ವಾ மக்கள் தொகை அதிகம் உள்ள இந்தியா போன்ற பெரிய நாட்டில் கொரோனா தொற்று பரவல் சதவீதம் வெகு குறைவாகவே உள்ளதாக தெரிவித்தார் கிராமப் பகுதிகளில் கொரோனா பரவல் ஒரு சதவீதத்திற்கும் குறைவாகவும் நகரப் பகுதிகளில் தொற்று பரவல் ஒரு சதவீதத்திற்கும் சற்று கூடுதலாகவும் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா தடுப்பு பகுதிகளில் தொற்று சற்று கூடுதலாக இருக்கலாம் என்றும் இருப்பினும் இந்தியாவில் கொரோனா தொற்று சமூக பரவல் என்ற நிலையை எட்டவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் கொரோனா பரிசோதனைகளை துரிதப்படுத்துதல் நோயாளியின் தொடர்புகளை கண்டறிதல் நோயாளிகளை தனிமைப்படுத்துதல் போன்ற வழிமுறைகள் அவசியம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் எச்சரிக்கை நடவடிக்கைகளை ஒருபோதும் குறைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டில் தற்போது நாள் ஒன்றுக்கு ஒன்றரை லட்சம் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதனை இரண்டு லட்சமாக அதிகரிக்க முடியும் என்றும் பல்ராம் பார்கவா குறிப்பிட்டார் கொரோனா தொற்று பரிசோதனை ஐம்பது லட்சம் என்ற இலக்கு எட்டப்பட்டுள்ளதாகவும் இது மேலும் அதிகரிக்கும் என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார் கொரோனா சிகிச்சைக்காக மாற்றியமைக்கப்பட்டுள்ள ரயில் பெட்டிகளை மாநில அரசுகளிடம் ஒப்படைக்கும் பணிகளை இந்திய ரயில்வே தொடங்கியுள்ளது கொரோனா நோய் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் ரயில் பெட்டிகள் மாற்றியமைக்கப்பட்டு கொரோனா வார்டுகளாக மாற்றப்பட்டுள்ளன இதுவரை ஐந்தாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒரு பெட்டிகள் கொரோனா வார்டுகளாக மாற்றப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை பயன்படுத்தப்படாமல் இருந்து வந்த ரயில் பெட்டி கொரோனா வார்டுகளை அளிக்கும்படி தற்போது மாநில அரசுகளிடமிருந்து கோரிக்கைகள் வந்துள்ளன இதன்படி உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு இருநூற்று நாற்பது ரயில் பெட்டிகளும் தெலங்கானா மாநிலத்திற்கு அறுபது ரயில் பெட்டிகளும் வழங்கப்பட உள்ளன செகந்திராபாத் காச்சிகுடா மற்றும் அதிலாபாத் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த கொரோனா வார்டு ரயில் பெட்டிகளை நிறுத்துமாறு தெலங்கானா அரசு கோரிக்கை விடுத்துள்ளது இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலமும் இருபத்தி நான்கு ரயில் நிலையங்களின் பெயர்களை அறிவித்துள்ளது தில்லியில் ஷாகூர் பஸ்தி பகுதியில் பத்து கொரோனா வார்டு ரயில் பெட்டிகள் வைக்கப்பட உள்ளன ஒவ்வொரு ரயில் பெட்டியிலும் பதினாறு நோயாளிகளை அனுமதித்து சிகிச்சை அளிக்கும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன இந்த ரயில் பெட்டிகளில் பிராணவாயு சிலிண்டர்கள் போர்வைகள் மருத்துவ உபகரணங்கள் என கொரோனா சிகிச்சைக்கு தேவையான அனைத்து மருத்துவப் பொருட்களும் உள்ளன நாடு முழுவதும் நூற்று ஐம்பத்தி எட்டு ரயில் நிலையங்களில் தண்ணீர் மற்றும் தேவையான வசதிகளுடன் இந்த கொரோனா வார்டு ரயில் பெட்டிகளை நிறுத்த ஏற்கனவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வந்தே பாரத் மூன்றாம் கட்ட திட்டத்தின் கீழ் நாற்பத்தி மூன்று நாடுகளுக்கு மொத்தம் முப்பத்தி இரண்டு விமானங்கள் இயக்கப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவ்சவா தெரிவித்துள்ளார் தில்லியில் இது தொடர்பாக பேசியவர் வந்தே பாரத் திட்டத்தின் மூன்றாம் கட்ட செயல்பாடுகள் நேற்று தொடங்கியுள்ளதாகவும் ஜூலை இரண்டாம் தேதி வரை இது தொடரும் என்றும் தெரிவித்தார் மொத்தம் நாற்பத்தி மூன்று நாடுகளுக்கு நானூற்று முப்பத்தி இரண்டு சர்வதேச விமானங்கள் இயக்கப்பட இருப்பதாகவும் மொத்தம் பதினேழு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த விமானங்கள் வந்து சேரும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் கூடுதல் கோரிக்கைகள் வந்துள்ளதால் அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளுக்கு கூடுதல் எண்ணிக்கையில் விமானங்கள் இயக்கப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார் அமெரிக்காவிலிருந்து ஐம்பத்தி மூன்று விமானங்களும் கனடாவிலிருந்து இருபத்தி நான்கு விமானங்களும் இயக்கப்படும் என்றும் கூறிய அவர் பாரிஸ் மற்றும் ஃபரிங்காபாத் நகரங்களிலும் பதினாறு விமானங்களும் இயக்கப்பட இருப்பதாகவும் ஸ்ரீபச்சபா தெரிவித்தார் வந்தே பாரத் திட்டத்தின் முதல் மற்றும் இரண்டாம் கட்ட விமான சேவைகளில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் இந்தியர்கள் நாடு திரும்பியிருப்பதாகவும் ஸ்ரீவத்சவா அப்போது குறிப்பிட்டார் எல்லை பிரச்சினையை விரைவில் சுமூகமாக தீர்த்துக் கொள்ள இந்தியாவும் சீனாவும் ராணுவம் மற்றும் தூதரக தொடர்புகள் மூலம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் நேற்று காணொலி மூலம் பேட்டியளித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா சீனாவுடனான எல்லை பிரச்சினை விரைவில் தீர்க்கப்படும் என்றும் எல்லைப் பகுதியில் அமைதி ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் எல்லை பிரச்சினை தொடர்பாக இருநாட்டு ராணுவ உயரதிகாரிகள் மட்டத்தில் கடந்த ஆறாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக அமைந்ததாகவும் தொடர்ந்து ராணுவம் மற்றும் தூதரக தொடர்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இரு நாட்டு தலைவர்களின் அறிவுரைப்படி எல்லை பிரச்சினை விரைவில் தீர்க்கப்படும் என்றும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் மேற்கொள்ளப்படலாம் என்றும் அவர் கூறினார் நேபாள நாட்டுடனான இந்தியாவின் நல்லுறவு கலாச்சாரம் மற்றும் நட்பு ரீதியான ஆழமான உறவு என்று குறிப்பிட்ட அவர் மனிதாபிமான அடிப்படையில் நேபாளத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு இந்தியா உதவி இருக்கிறது என்றும் தெரிவித்தார் சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் ஈரானில் தவித்து வந்த இருநூற்று முப்பத்தி மூன்று இந்தியர்கள் நேற்று நாடு திரும்பினார்கள் கொரோனா ஊரடங்கால் வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்ப முடியாமல் தவித்து வரும் இந்தியர்களை வர மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது சமுத்திர சேது திட்டத்தின் மூலம் கப்பல்கள் மூலமும் இலங்கை மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்படுகின்றனர் இந்நிலையில் ஈரானில் தவித்து வந்த இருநூற்று முப்பத்தி மூன்று இந்தியர்கள் இந்திய கடற்படையின் ஷார்துல் கப்பல் மூலம் நேற்று இந்தியா அழைத்து வரப்பட்டனர் ஈரானின் பந்தரபாஸ் துறைமுகத்திலிருந்து கடந்த திங்கட்கிழமை மாலை புறப்பட்ட இந்த கப்பல் நேற்று பிற்பகல் குஜராத் மாநிலம் போர்பந்தர் துறைமுகத்தை வந்தடைந்தது போர்பந்தர் துறைமுகத்தில் அனைவருக்கும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன அவர்கள் கொண்டுவந்த உடைமைகளுக்கும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது இதன் பின்னர் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு ஏழு நாட்கள் தனிமைப்படுத்தும் முகாம்களுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் நாடு திரும்பிய இருநூற்று முப்பத்தி மூன்று பேரில் பெரும்பாலானவர்கள் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த மீனவர்கள் என்று கூறப்படுகிறது ஈரானிலிருந்து பத்திரமாக நாடு திரும்ப உதவிய மத்திய அரசுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இரண்டடுக்கு சரக்கு பெட்டகங்களை ஏற்றிச் செல்லும் ரயிலை வெற்றிகரமாக இயக்கி இந்திய ரயில்வே புதிய உலக சாதனை படைத்துள்ளது பசுமை இந்தியா திட்டத்தின் கீழ் இந்திய ரயில்வேயின் பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வரிசையில் தற்போது இரண்டடுக்கு சரக்கு பெட்டகங்களை ஏற்றிச் செல்லும் ரயில் வெற்றிகரமாக இயக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் உள்ள பாலன்பூர் மற்றும் பொட்டாடட் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு இடையே இந்த ரயில் வெற்றிகரமாக நேற்று முன்தினம் இயக்கப்பட்டது மிக உயரமான நிலையில் உள்ள ஓவர் ஹைட் கருவி மின்மயமாக்கப்பட்ட ரயில்வே பாதையில் இந்த ரயில் வெற்றிகரமாக இயக்கப்பட்டது இதன் மூலம் இரட்டை அடுக்கு சரக்கு பெட்டகங்களை ஏற்றிச் செல்லும் முதல் ரயிலை இயக்கிய பெருமை இந்திய ரயில்வேக்கு கிடைத்துள்ளது உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது சரக்கு போக்குவரத்தில் புதுமை விரைவுப்படுத்துதல் தேவைக்கேற்ப வடிவமைத்தல் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையில்லாமல் சரக்கு போக்குவரத்து ரயில்கள் இயக்கப்படுவதன் மூலம் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஜூன் பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சரக்கு ரயில்கள் மூலம் நூற்று எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு எட்டு மில்லியன் டன் சரக்கு போக்குவரத்து கையாளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வெட்டுக்கிளி பிரச்சினையை எதிர்கொள்வது தொடர்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஜூன் பதினெட்டாம் தேதி தொழில்நுட்ப மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் நாட்டிலும் இந்தியாவின் வட மாநிலங்களிலும் லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகள் திரண்டு வந்து பயிர்களை நாசம் செய்து வருகின்றன கொரோனா தொற்று பிரச்சினைக்கிடையே இந்த வெட்டுக்கிளிகள் பிரச்சனையும் நாடுகளுக்கும் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது புதுதில்லியில் நேற்று இது தொடர்பாக கருத்து தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்த பிராந்திய அளவில் ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையில் ஈரானுக்கு இந்தியா இருபதாயிரம் லிட்டர் பூச்சிக்கொல்லி மருந்துகளை அனுப்பி வைத்ததாக தெரிவித்தார் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஈரானின் சாபஹார் துறைமுகத்தை ஜூன் பதினைந்தாம் தேதி சென்றடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தானை பொறுத்தவரை தொழில்நுட்ப அளவிலான பேச்சுவார்த்தைகளுக்கு திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்தும் நிறுவனங்கள் மட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார் இரு நாடுகளும் கூட்டாக இணைந்து வெட்டுக்கிளிகளை அழிப்பது குறித்தும் கிருமி நாசினி அடிப்பது குறித்தும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் ஸ்ரீபத்ஸ்வா அப்போது குறிப்பிட்டார் வங்கிக் கடன் மோசடி வழக்கில் சிக்கி லண்டனில் தஞ்சமடைந்துள்ள விஜய் மல்லையா அடைக்கலம் கோரினால் அதனை பரிசீலிக்க வேண்டாம் என்று பிரிட்டன் அரசை இந்தியா வலியுறுத்தியுள்ளது இந்திய வங்கிகளில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கடன் பெற்று மோசடி செய்ததாக விஜய் மல்லையா மீது பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன தற்போது லண்டனில் தஞ்சமடைந்துள்ள அவரை இந்தியாவுக்கு கொண்டுவரும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பிரிட்டன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு நாடு கடத்தும்படி லண்டன் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனை எதிர்த்து விஜய் மல்லையா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவையும் பிரிட்டன் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனால் விஜய் மல்லையா விரைவில் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் விஜய் மல்லையாவை நாடு கடத்துவதில் முக்கிய பிரச்சினை உள்ளது என்று தில்லியில் உள்ள பிரிட்டன் தூதரக செய்தித் தொடர்பாளர் அண்மையில் தெரிவித்தார் இந்நிலையில் இந்த பிரச்சினை குறித்து நேற்று கருத்து தெரிவித்த இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா விஜய் மல்லையாவை விரைவில் இந்தியாவுக்கு நாடு கடத்துவது தொடர்பாக பிரிட்டன் அரசுடன் இந்தியா தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக தெரிவித்தார் பிரிட்டனில் அடைக்கலம் கோரி விஜய் மல்லையா கோரிக்கை விடுத்தால் அதனை பரிசீலிக்க வேண்டாம் என்று மத்திய அரசு சார்பில் பிரிட்டன் அரசிடம் வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய அத்துமீறிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவம் மேற்கொண்ட தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள் பலத்த சேதமடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி பூஞ்ச் மற்றும் கத்வா மாவட்டங்களில் உள்ள கிராமங்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் கடந்த இரு தினங்களாக அத்துமீறிய தாக்குதல் நடத்தியது இதில் கிராம மக்களின் வீடுகள் சேதமடைந்தன பல கால்நடைகளும் உயிரிழந்தன பாகிஸ்தான் ராணுவத்தின் இந்த அத்துமீறிய தாக்குதலுக்கு இந்திய ராணுவ தரப்பிலும் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது ரஜோரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள் பலத்த சேதமடைந்ததாக இந்திய ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நள்ளிரவில் அப்பாவி மக்களை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்தி வரும் இந்த அத்துமீறிய தாக்குதல்களை இந்திய ராணுவம் உன்னிப்பாக கண்காணித்து தக்க பதிலடி கொடுத்து வருகிறது சீன அரசுக்கு ஆதரவாக புவிசார் அரசியல் கட்டுரைகளை பரப்பிய ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக டுவிட்டர் நிறுவனம் தெரிவித்துள்ளது உலகம் முழுவதும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் கொரோனா தொற்று பற்றியும் ஹாங்காங் போராட்டங்கள் பற்றியும் இந்த கட்டுரைகள் வாயிலாக சீனாவுக்கு ஆதரவாக பொய்யான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக டுவிட்டர் நிறுவனம் தெரிவித்துள்ளது டுவிட்டர் நிறுவனத்தின் கொள்கைகளை மீறும் வகையில் இந்த கட்டுரைகள் வெளியிடப்பட்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட கணக்குகள் நீக்கப்பட்டதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது சீனாவில் ஏற்கனவே ட்விட்டர் இணையதளத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பட்டியலில் இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளது இருப்பினும் இந்தியாவில் குணமடைந்து வருபவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்று சதவீதமாக உள்ளது என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி பேருக்கு புதியதாக நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இதுவரை இரண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி மூன்று பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ள நிலையில் எட்டாயிரத்து ஐநூற்று ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் தலைநகர் தில்லியில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாயிரத்தை கடந்துள்ளதால் ஜமா மசூதி வரும் முப்பதாம் தேதி வரை மூடப்படுவதாக மசூதி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனா் நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒரு பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தற்போது ஒரு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டு பேர் கொரோனா சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது எட்டாயிரத்து ஐநூற்று ஒரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாக உள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இதுவரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொன்னூற்று நான்காயிரத்து நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது இதில் பலியானவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து நானூற்று எட்டாக உள்ளது குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று பதினேழாக உள்ளது தலைநகர் தில்லியில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று பத்தாக உள்ளது இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காகவும் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பன்னிரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஐந்தாகவும் உள்ளது குஜராத்தில் இருபத்தி ஓராயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஐந்தாக உள்ளது தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஐந்து பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது இதில் முப்பத்தி எட்டு பேர் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் என்று கூறப்படுகிறது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று பதினாறாக அதிகரித்துள்ளது மேலும் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை முன்னூற்று நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது பேர் குணமடைந்த நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் உயர்ந்துள்ளது சென்னையில் பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி எட்டாக உயர்ந்துள்ளது மாநிலத்தில் நேற்று பதினைந்தாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஆறு பேருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட நிலையில் இதுவரை மொத்தம் ஆறு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிடைத்த செய்தி தமிழகத்தின் சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த பீலா ராஜேஷ் திடீரென மாற்றம் செய்யப்பட்டு புதிய செயலாளராக ஜே ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவிவரும் சூழ்நிலையில் தொற்று பற்றிய விவரங்களை சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த பீலா ராஜேஷ் நாள்தோறும் தெரிவித்து வந்தார் மேலும் சென்னையில் கொரோனா தொற்று அதிகமாக பரவி வருவதால் கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரியாக ஜே ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் சுகாதாரத்துறை செயலாளர் பதவியிலிருந்து பீலா ராஜேஷ் இன்று திடீரென மாற்றம் செய்யப்பட்டு புதிய சுகாதாரத்துறை செயலாளராக ஜே ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே ஜே ராதாகிருஷ்ணன் தமிழக சுகாதாரத்துறையின் செயலாளராக பொறுப்பில் இருந்தவர் ஆவார் தற்போது சுகாதாரத்துறை செயலாளர் பதவியுடன் தாம் ஏற்கனவே வகித்து வரும் வருவாய் நிர்வாக ஆணையர் பொறுப்பையும் அவர் கூடுதலாக கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பணி மாற்றம் செய்யப்பட்டுள்ள பீலா ராஜேஷ் வணிக வரித்துறை செயலாளராக மாற்றப்பட்டுள்ளார் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் பதினைந்து நாட்களுக்கு தீவிர முழு ஊரடங்கை அறிவிக்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு இன்று பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள போதிலும் கொரோனா தொற்று தொடர்ந்து பரவி வருகிறது குறிப்பாக சென்னையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்நிலையில் பொதுநல வழக்கு ஒன்றை நேற்று காணொலி காட்சி மூலம் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை மற்றும் அதனை சுற்றிப்புள்ள மாவட்டங்களில்தான் தொற்று அதிகமாக காணப்படுகிறது என்றும் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் பதினைந்து நாட்களுக்கு தீவிரமான முழு ஊரடங்கை அறிவிக்கும் திட்டம் ஏதும் அரசிடம் உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பியது இது தொடர்பாக தமிழக அரசின் பதிலை இன்று தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தண்ணீர் திறந்து வைத்தார் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது இதன்படி மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்து பேசினார் முதற்கட்டமாக வினாடிக்கு இரண்டாயிரம் கண்ணாடி வீதம் இன்று முதல் தொன்னூறு நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது என்று முதலமைச்சர் தெரிவித்தார் இதனால் ஐந்து லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து நானூறு ஏக்கர் விளைநிலம் பாசன வசதி பெறும் என்றும் அவர் கூறினார் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தின் பன்னிரண்டு டெல்டா மாவட்டங்கள் பயனடையும் என்றும் இதனால் ஐந்து லட்சத்து அறுபதாயிரம் மெட்ரிக் டன் மகசூல் ஈட்டப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்போது தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் ஊரடங்கு தீவிரப்படுத்தப்படும் என்று வதந்திகள் பரப்புவோர் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று எச்சரித்தார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படாத நிலையில் மருத்துவர்கள் அர்ப்பணிப்புணர்வுடன் நோயாளிகளுக்கு உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அரசு அறிவிக்கும் விதிமுறைகளை மக்கள் முழுமையாக கடைபிடித்தால் மட்டுமே கொரோனா தொற்றை கட்டுக்குள் வர முடியும் என்றும் முதலமைச்சர் அப்போது குறிப்பிட்டார் தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் எப்போது திறக்கப்படும் என்ற கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் தொற்று குறைந்த பின்புதான் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு பள்ளி கல்லூரிகள் படிப்படியாக திறக்கப்படும் என்று பதிலளித்தார் தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவம் பல் மருத்துவம் மருத்துவ மேற்படிப்பு மற்றும் டிப்ளமா படிப்புகளுக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் ஐம்பது சதவீதத்தை இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஒதுக்கீடு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்துள்ளது தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் அகில இந்திய ஒதுக்கீடு இடங்களுக்கு இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இட ஒதுக்கீடு மறுக்கப்படுவதால் அப்பிரிவு மாணவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது நடப்பு கல்வியாண்டில் தமிழகத்திலிருந்து தொள்ளாயிரத்து அறுபது இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த இடங்களில் ஐம்பது சதவீத இடங்களாக நானூற்று முப்பது இடங்களை பெற தமிழகத்தைச் சேர்ந்த இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு உரிமை உள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டதால் நானூற்று இருபத்தி ஐந்து பேர் மருத்துவ மேற்படிப்பு வாய்ப்பை இழந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது திமுக தொடர்ந்துள்ள இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொரோனா தொற்று ஊரடங்கு காரணமாக எத்தியோப்பியாவில் சிக்கி தவித்த எழுபத்தி ஐந்து இந்தியர்கள் மீட்கப்பட்டு இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டன கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் பொது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா மற்றும் பணி நிமித்தமாக எத்தியோப்பியாவில் சிக்கித் தவித்த இந்தியர்களை மீட்க வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது அதன் அடிப்படையில் அந்நாட்டு அரசுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து எழுபத்தி ஐந்து இந்தியர்கள் விமானம் மூலம் திருச்சிக்கு அழைத்து வரப்பட்டனர் விமான நிலையத்தில் அவர்களுக்கு மருத்துவ குழுவினரால் வைரஸ் தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது எழுபத்தி ஐந்து பேரும் தனியார் விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் பரிசோதனை முடிவுகள் வந்த பிறகு அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அதற்கான முழு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கொரோனா பரிசோதனை மையங்களில் வைரஸ் தொற்று பரிசோதனை மேற்கொண்டாலே அந்த தனிநபர் மற்றும் அவரது குடும்பத்தினர் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் அனுமதி பெற்ற பரிசோதனை மையங்களின் பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அக்கூட்டத்தில் பேசிய ஆணையர் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் அனுமதி பெற்ற முப்பது பரிசோதனை மையங்கள் உள்ளன என்று தெரிவித்தார் மேலும் வைரஸ் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ள ஆறாயிரம் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்று கூறிய ஆணையர் பிரகாஷ் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ள அனைத்து வழிமுறைகளையும் பரிசோதனை மையங்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் கேட்டுக் கொண்டாா் நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய அரசின் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு வங்கிகளில் கடன் பெறும் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளதற்காக அம்மாவட்ட மக்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் இத்திட்டத்தின்படி தொழில் முனைவோருக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்குள் எண்பத்தி ஐந்து சதவீதமும் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் எழுபத்தி ஐந்து சதவீதமும் வங்கிகளில் கடன் பெற முடியும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது கொரோனா ஊரடங்கால் தடைப்பட்டிருந்த தொழில்கள் தற்போது ஓரளவுக்கு செயல்பட தொடங்கியுள்ள இந்த சூழலில் மத்திய அரசின் இத்திட்ட அறிவிப்பு தங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருப்பதாக குமாரபாளையம் வட்டார தொழில் முனைவோர் கூறியுள்ளனர் நான் கடன் பெற்றேன் பெற்று அந்த வியாபாரத்தை நல்ல முடியா நடத்தினேன் நமது மத்திய சர்க்கார் மூலியமா சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இருபது லட்சம் கோடி பணம் அறிவிச்சிருக்காரு கடன் பெறுவதற்காக இந்த திட்டத்தின் மூலம் நம்மளை மாதிரி சிறு குறு வியாபாரிகள் இப்போ கொரோனா காலத்தில் ரொம்ப நம்ம நலுவடைஞ்சிருக்கும் நமக்கு இது நம்ம மேலும் நம்ம வியாபாரத்தை மேன்மைப்படுத்துறதுக்கு நம்ம பழைய மாதிரி நல்ல ஒரு தொழில் செய்வதற்கும் இந்த இந்த சுயசார்பு திட்டம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் இதற்காக நமது பாரத பிரதமருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கொரோனா காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மாசமாக வந்து டோட்டல் லாக்டவுனால் ரொம்ப சிரமப்பட்டிருக்கும் ஸோ அதனால் இப்போ மத்திய அரசு பார்த்திங்கன்னா ஒரு இருபது லட்சம் கோடி மானி தொகை வந்து லோனாக வந்து தர மாதிரி இருக்காங்க ஸோ அது வந்து எங்களை மாதிரி இளைஞர்களுக்கும் சிறு குறு தொழிலாளிகளுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஸோ மத்திய அரசுக்கு நன்றி பாரத பிரதமர் அவர்கள் கொரோனா காலத்தில் தொழில்களை மேம்படுத்துவதற்காக நிதியமைச்சர்களுடன் இணைந்து அறிவித்த இருபது லட்சம் கோடி ரூபாய் கடனுதவி திட்டத்தில் இதில் ஒரு பகுதியாக ஐம்ப ஐந்து லட்சத்திற்கு மேல் கடன் உதவியாக அளிக்க அளிப்பது எங்களை போன்ற சிறு மற்றும் நடைவாய்வாளர்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது இதற்காக பாரத பிரதமரையும் நிதியமைச்சர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதுச்சேரியில் உள்ள பெரிய மார்க்கெட் முழுவதும் அம்மாநில முதலமைச்சர் வி நாராயணசாமி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக சுமார் எழுபது நாட்களுக்கு மேலாக ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் இருந்து வந்த நிலையில் தற்போது மத்திய மாநில அரசுகள் சில தளர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து திடீர் ஆய்வு மேற்கொண்ட நாராயணசாமி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மார்க்கெட் பகுதியில் உள்ள பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் சர்வதேச அளவில் இதுவரையில் எழுபத்தி ஐந்து லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு பேர் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் முப்பத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து நானூற்று தொன்னூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ள நிலையில் நான்கு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி நான்கு பேர் இதுவரையில் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனா் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் இருபது லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஒரு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இதுவரையில் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை எட்டு லட்சத்து பதினாறாயிரத்து எண்பத்தி ஆறாக உள்ளது பிரேசிலில் எட்டு லட்சத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி ஓராயிரத்து ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரையில் மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர்

ஏழாயிரத்து நூற்று முப்பத்தி ஆறு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர் தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளிலும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களிலும் பல இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்த வரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை சென்னையில் அதிகபட்சமாக முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச அளவு இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களை தன்னிறைவு இந்தியாவை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளாக மாற்ற வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் வந்தே பாரத் மூன்றாம் கட்ட கீழ் நாற்பத்தி மூன்று நாடுகளுக்கு நானூற்று முப்பத்தி இரண்டு விமானங்கள் இயக்கப்படும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல் வெட்டுக்கிடிகளை கட்டுப்படுத்த பாகிஸ்தானுடன் தொழில்நுட்ப அளவில் பேச்சுவார்த்தை ஜூன் பதினெட்டாம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்று சதவீதமாக அதிகரிப்பு சமூக பரவல் நிலையை எட்டவில்லை என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தகவல் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் தீவிர முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுமா தமிழக அரசு இன்று பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைத்தார் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு ஏற்பாடுகள் தீவிரம் புதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்